வினேஸ்கலர் சிறப்பாக அனைவருக்கு வணக்கம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டார இயக்க மேலாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணிகள் வந்து கேட்டிருக்காங்க. இது தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு. ஸோ என்ன விவரங்கள் கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல்முறை பார்த்துட்டு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணிச்சு. அப்போ தான் வீடியோ பண்ணுறேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரெண்டு வட்டார இயக்க மேலாளர் பணிகளும் 16 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வந்து பணி நியமனம் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ வேகன்சி வந்து பார்த்துங்க, பணி வட்டார இயக்க மேலாளர் ரெண்டு காலி பணிகள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வந்து ஆலங்குளத்தில் வந்து ரெண்டும், கடையத்தில் ரெண்டும், கீழப்பாவூரில் ரெண்டும், செங்கோட்டையில் மூணும், வாசுதேவநல்லூர் ரெண்டும், கடையநல்லூரில் ஒன்றும், மேலே நீலித நல்லூரில் ஒன்றும், சங்கரன் கோவிலில் வந்து மூணு வேகன்சி சொல்லி ஒட்டுமொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ ஒட்டுமொத்தமாக இதுக்கு 16 வேகன்சி இருக்குது வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணிகளுக்கு. பிளாக் மிஷின் மேனேஜர் சொல்லக்கூடிய வட்டார இயக்க மேலாளருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸில் வந்து 6 மாதம் வந்து ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். கணினி அறிவியல் அல்லது கணினி பயன்பாட்டு அறிவியல் படித்தவங்களுக்கு பட்டதாரிகள் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படுன்றாங்க. 28 வயசுக்கு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து வாழ்வாதார இயக்கம் துறை சார்ந்த திட்டங்கள் வந்து குறைந்தபட்சம் 3 வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து தென்காசி மாவட்டத்தில் குடியிருப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதே வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் குவார்டினேட் இருக்குது. இதுக்கும் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். எம்எஸ்எப்எஸ்னு 3 மாத கணினி படித்ததுக்கான சான்றிதழ் பெற்றிருக்கணும். 28 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. வாழ்வாதார இயக்கம் தார்ந்ததில் குறைந்தபட்சம் 2 வருட அனுபவம் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட வட்டாரத்துக்குள் குடியிருப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கு அந்தந்த வட்டாரத்துக்கு அந்தந்த தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா அந்தந்த இதில் வந்து நீங்கள் குடியிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வட்டார இயக்க மேலாளருக்கு வந்து நீங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அனுப்ப வேண்டிய முகவரி வந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மையாளர்கள் மாவட்ட ஆட்சியரகம் தென்காசி 627811 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். கடைசி தேதி 15/2023 அதுக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து கைக்கு வந்து போய் சேரணும்னு சொல்கிறாங்க. எப்படி சார் செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா தகுதியான விண்ணப்பதாரர்கள் வந்து எழுத்து தேர்வு நடத்தப்படுன்றாங்க. எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குன்றாங்க. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முகத்தில் மொத்த மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு குழுவால் தெரிவு செய்யப்படும் தகுதியான நபர்கள் வந்து 1 வருட காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்து பணி நியமனம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பணித்திறன் மதிப்பீட்டின் அடிப்படையில் தொடர்ந்து பணியில் ஈடுபடுவதற்கு தொடர்பாக ஒப்பந்த காலம் புதுப்பிக்கப்படும். அதாவது என்ன, 1 இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒப்பந்தமாக பணி நியமனம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுறத வந்து ரினியூவல் பண்ணிக்கிறத வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? எனவே தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க மாவட்ட இயக்க மேலாண்மை அலகில் காலியாக உள்ள குறிப்பிட்ட வட்டார இயக்க மேலாளர் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியாளர்களுக்கு தகுதி இல்லை. பெண் விண்ணப்பதாரர்கள் தான் ரொம்ப முக்கியம், ஆண்கள் பண்ண முடியாது. 15/2023 வந்து அனுப்பி பயன்பெறுமாறு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கேட்டுக்கொள்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் எதுவும் பண்ணலை. ஸோ ரைட்டா, நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தகுதி விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டு கூட அப்ளை பண்ணலாம். இல்லை ரெஸ்யூமர் நீங்களாவே உங்களுடைய பெயர், கல்வி தகுதி, முகவரி அதெல்லாம் போட்டுட்டு இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கு அப்ளை பண்ணுறீங்களா அல்லது வந்து வட்ட இயக்க மேலாளருக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றத குறிப்பிட்டு என்ன கம்யூனிட்டி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இது மாதிரி நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஜெராக்ஸ், இது மாதிரி சம்திங் என்னென்ன கல்வி தகுதிக்கான சான்றிதழ், ஸோ தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்களாக ஓனாக ரெடி பண்ணி நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பலாம். அல்லது நேரடியாக விசாரிச்சுட்டு நேரடியாக கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அனுப்ப சொல்கிறாங்க, ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே இவங்க வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் நேரடியாக விசாரிச்சுட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது பெட்டர்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு கமெண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.